ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி வந்து நம்ம 2v2 மேட்சஸ் நடத்திட்டுருக்கு. அதான் வந்து இனிமேல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தொடர்ந்து 2v2 மேட்சஸ் நடக்கும். அதில் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 20 பிளேயர்ஸ் வந்து வர விளையாடுறாங்க 2v2 மேட்சஸில். இதில் பார்த்தீங்கன்னா என்னடா ரூல்ஸ், அதே ரூல்ஸ் தான் எப்பயும் போல். க்ளோவால் உடைக்கக்கூடாது, ஹூகாங் நாட் யூஸு, ஸ்கைலர் நாட் யூஸு, ஒன்லி அலாக்கு. அது விட்டால் சிஆர் செவனை வச்சுருக்கலாம், பட் என்ன, இனிமையை சுடுறதுக்கு முன்னாடியே சிஆர் செவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். ஹூகாங் வச்சுருந்தா ஹூகாங் பவரை அதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு சைடும் சொல்லியிருக்கோம். ஒரு சைடு வந்து ஹூகாங், ஒன்னொரு சைடு சிஆர் செவனை வச்சுருக்கிறப்பில் அது ஜேம்ஸர் வந்து நல்ல விவரமாகவே வேற இது எடுத்துகிட்டு வந்துட்டப்பில். இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றா இருக்கேன், K2K நிஞ்சா தான் இப்போதைக்கு வந்து சிஆர் செவனு. தமிழன் பார்த்தீங்கன்னா இது தமிழன் தான் இது சிஆர் செவனு. K2K நிஞ்சா வந்து ஹூக்காங்க தூக்கிட்டு வந்துட்டாப்புல. அவன் என்ன யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல, யூஸ் பண்ணாங்கன்னா வார்னிங்கு, ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் விட்டு அதுக்கப்புறம் டீம் செலினேட்னு போட்டுற டீம் வந்து வெளியே துரத்து விட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா எஹியா தமிழன் ரெண்டு பேர் ஒரு டீமு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா K2K நிஞ்சா, அதாவது வந்து கூடிய சைடு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிடுவோம். டைமண்ட் வச்சுருக்காங்க, பட் என்ன கில்டு டோக்கன் இல்லை, கில்டு டோக்கன் மட்டும் ஒன்று ஒரு 60 கிட்டே வந்து சேர்த்தனோம். 60 சேர்த்திட்டு நேம் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். கேட்டுக்குவே நிஞ்சா, நீ என்ன தான் சுட்டான் அழுத்தி பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு எம்பி ஃபைல் அழுத்தி பிடிச்சி கண்ணு கலங்க விட்டான். எஹியா டெசர்ட்டிக்கில் வச்சு அங்கிட்டிங்கிட்டும் சுற்றிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எவன்டாவே ஜேம்ஸ் பாண்டியங் இறங்கி அடித்தாலும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சா அடிப்பானா மாட்டானா, நண்பேன்னு விட்டு கொடுத்துருவானா ஜேம்ஸரு, எஹியாங்கிறது அன்னைங்கிறத விட்டு கொடுத்துருவானா, இல்லை அன்னைங்கிறதான் விட்டு கொடுப்பானா மாட்டானா நம்மளுக்கு தெரியல. ஜேம்ஸரு அடிச்சிட்றா கைக்குள்ள. ஓ பை, எஹியா பட்டுன்னு க்ளோவல் பட்டம் இல்லை, நாக்காயிரம் பையனாரம் இறங்கி ஆட்ராடி. சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டேன் MP5ல, இல்லைனா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே நாக் ஆயிரு பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து நாக் ஆனதுக்கப்புறம் வந்து அவன் பட்டுன்னு க்ளோவால் போட்டிருக்கணும், போடாத அவன் தப்பு. போட்டிருந்தானா இந்த மேட்சஸ் அவன் வின் பண்ணுறங்க நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, அவன் வேறு இதை அழுத்தி வர பிடிச்சிட்டான். சரி ஓகே, தமிழனா பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் வந்து நியூ மெம்பர், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கில்டில் வந்து ஜாயின் ஆகிறேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். சரி ஓகேன்னு ஜாயின் பண்ணியாச்சு, நேம் சேஞ்சிங்கும் அட் அன் டைமில் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் அட் அன் டைமில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டு கில்டுக்கு வரலாம். கில்டு இதே மாதிரி வந்து கில்டு வர ஒன்றா ஒரு ரெண்டு டீம் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. அதாவது டீம் டென்னுன்னு அந்த இது டீம் டெனில் வந்து ஒன்று ரெண்டு மெம்பர்ஸ் இல்லை, ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுது அர்ஜென்ட்டாக. நேம் சேஞ்ச் பண்ணுறவங்கள வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க, இல்லை நாங்கள் வந்து ஒரு 1 வீக் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து கில்ட ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 1 வீக் அப்புறம் நீங்கள் சொன்ன டைமில் நேம் சேஞ்ச் பண்ணாட்டினா கில்ட விட்டு வந்து கிக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் கில்ட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காய். ஓகே, இவன் என்ன க்ளோவால் போட்டுக்கிட்டே இருக்காடே, இறங்கி தான் அடிங்கிறா. ஓ ஓப்பன், இங்கே க்ளோவல் போட்டுருக்கு போது அங்கேயே போட்டான். இங்கே பரவாயில்ல விடு, எஹியா வேறு அங்கிட்ட இங்கிட்ட வேறு சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் வந்து எஹியா நல்ல பிளேயரா, தமிழன் நல்ல பிளேயரா நம்மளுக்கே தெரியல. ரெண்டு பேருமே வந்து 4v4 மேட்சஸ் வந்து தமிழன் வந்து ஒரு மேட்ச் கூட விளையாடல, எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழன் ஒரு மேட்ச் கூட விளையாடல, எஹியா மட்டும் தான் விளையாடினான். எஹியா டீம் வந்து ஜெயிச்சது போன தடவை கடைசி மேட்சஸ் ரவுண்டு 2 போட்டுவிட்டு செகண்ட் மேட்சஸ் அப்படின்னு நம்ம போட்டோம். அதில் வந்து எஹியா டீம் அவனுக்கு தான் ஜெயிச்சிருந்தீங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா எஹியா தான் நான் கொஞ்சம் நல்லா, எஹியா ஜேம்ஸர் ரெண்டு பேர் இருந்தாலும் பட்டு பட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க. ஓ பாய், தமிழனுக்கு அடிச்சாண்டா ஜேம்ஸர் அடி செம்ம ரெட்டா 2 வந்து நாக் ஆகிட்டான். நிஞ்சா நினச்சி நாக் ஆகிட்டோம். ஓ மை காட், எஹியா நிஞ்சா முடிச்சிட்டான். அதான் வந்து இந்த எஹியா ஜேம்ஸரு நிஞ்சா 3 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் என்ன எஹியா வந்து என் நண்பனை முடிச்சு விட்டான் வேறு. சரி பார்க்கலாம், அவன் என்ன டெசர்ட்டிக்கில் வச்சு அடிக்கிறான், அதான் நம்ம மாதிரி இவன் வேறு எம்பி ஃபைல வேறு அழிச்சு பிடிச்சிருக்கேன். அவன் M1 88 வந்து அழிச்சு பிடிக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. ஹெட்டு ஒரே ஒரு ஹெட் அடித்தாலும் அவன் ஆச்சிருவான். ஏ ஏ ஏ முடிஞ்சா கதை. ஓ பாய், இந்த மாதிரி தோத்துறானுங்களே எஹியா பாடுறா. எம்மோட்லாம் போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் எஹியாவே.
ஜோன்ல மட்டும் அவன் நாக்காகாம இருந்தா எஹியா கூதிருப்பான் சங்கு. என்ன பண்ற சே, ஓகே இந்த மேட்ச் வந்து தமிழனும் சே கேட்டுக்கே நிஞ்சா, அதான் டிஜிபி நிஞ்சான்னு சொல்லலாம். எனக்கு கேட்டுக்கேன்னு நம்ம சொல்ல வேணாம். டிஜிபி நிஞ்சாவும் ஜேம்ஸனும் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிப்பானுங்களா என்னன்னு தெரியல. ஜெயிச்சானுங்கன்னா வேற லெவல்னு சொன்ன மேட்ச். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நேரம் மேட்ச் போயிட்டுருக்கு. இவன் யாருறவன் ஹூகாங் நிஞ்சா, நிஞ்சா ஹூகாங் போட்டு முடிஞ்சா வந்து அடிங்கிறா அப்படின்னு வேற ஒரு ஃபீலாக விட்றான். ஓகே எனக்கு கிளாவால் தான் அதிகமாக புளிகிறானுங்க தவிர அடிக்க மாட்டேங்கிறானுங்க எதிர் டீமு. இந்த தமிழன் டீமு தமிழன் என்னன்னு தெரியல, கிளாவால் போடுறான் அதிகமாக அடிக்க மாட்டேங்கிறான். அடித்தான்னு நல்லாயிருக்கும் நானும் பார்க்குறேன். ஓ பாய் அட்ராடியே, ஓ எஹியா வந்துட்டான். எஹியா வந்து அடிக்க கேப்பில், கேப்பில் பார்த்து அடிக்கிறான் பார்த்தீங்களா. இவனால் இது ஃபேம் இல்லை, கேப் கேட்டச்சோனே சங்குவத பார்க்குறான். இவன் கீழே இறங்கிட்டேன் எதுக்கடா தேவையில்லாம் வம்பு. நம்ம வாட்டு க்ளோவால் அடியில் போயிருச்சுன்னா மேலே இருக்கேன் பட்டுன்னு எகிரிவ ஹெட் அடிச்சிடுவான்ட்டு இவன் இது பண்ணுறான். இவன் நிஞ்சா வேறு மெடிக்கிட்ட போடுறவன் வேறு சட்டு போட்டு போட மாட்டேன். இவன் வேறு பின்னாடி வேறு போய் போடுறான். ஓ பாய் இப்போ கண்டுபிடிச்சேன் தேவையில்லாமல் க்ளோவால் போட்டு மாட்டேங்கிறான். ஓ பாய் அழிச்சு பிடிச்சிட்டான். மேட்சஸ் வந்து ஜெயிச்சிட்டானுங்களே. ஓ ரெண்டுக்கு ஒன்று வேறு மேட்சஸ் போயிருச்சு. இதில் வேறு எமௌண்ட்டை வேறு போட்டுட்ருக்கானே இந்த ஜேம்ஸர் நிஞ்சா ரெண்டு டீமும் இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பானுங்களா மாட்டானுங்களா அப்படின்னு தெரியல. முன்னாடியும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் பூயா அடிக்கும்னு தெரியுமோ அந்த வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிடுங்க கைஸ். எல்லாருமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இவனுக்கு கொடுக்குற மூமெண்ட் வந்து நீங்களும் கொஞ்சம் இது பண்ணலாம். மூமெண்ட் இவன் வந்து இப்பயே நம்ம சொன்ன மாதிரியே இது ஹூகாங் போகிற வந்து இங்கேயே யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஹூகாங் வந்து சுற்றி ஒரு இனிமையாக நாக் பண்ணி இது பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஹூகாங் போகிறே வரும். அதனால் வந்து இது பண்ணுறான். அவன் என்ன சிஎஸ் ஒன் யூஸ் பண்ண மாதிரி இல்லை 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 யூஸ் பண்ணல. அது வந்து குளோபல் பவர் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஓகே இது மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணையா ஏன்னா அவன் டீம்மேட்டை கழட்டி விட்டுட்டேன் குளோவாலேருந்து. ஏன்டா இப்படி பண்ணுறேன் ஐயா, ஏ இறங்க அடிங்கடா ஏங்கடா மேட்ச் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து 2-2 தான். சரி சீக்கிரமாக முடிஞ்சணும் பார்த்தா கிட்டத்தட்ட 21 நிமிஷம் கிட்ட வருது. நானும் மேட்ச் வெறுத்துட்டேன், என்னடா இவ்வளோ பெருசாக லென்த்தை இழுத்துட்டீங்க. நான் கூட கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிடும். சரி மேட்ச்சை முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு வீடியோ 1 hour வீடியோ கூட அப்லோட் பண்ணலான்னு நினச்சா கடைசி பார்த்தா மேட்ச்சே ரொம்ப லென்த்தாக போகுது. இதுக்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 500 MB கிட்டே இழுக்கும். இந்த நிலமையில் வேறு இவனுங்க வேறு இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்கடாது இவன் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பெசாமல் இறங்கி அடிங்கடா. 21 நிமிஷம் போதுடா மேட்சஸ்ஸு. ரொம்ப கடுப்பாக இருக்கானா இவனுக்கு பண்ணுறது. ஏன்னா 21 நிமிஷம் தமிழன் குளோவல் பின்னாடி போனவன் தான் ஜேம்ஸ் அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க கண்டிப்பாக. ஜேம்ஸ் டெசர்டிக்கல் பிளேயர் போல இருக்குது, டெசர்டிக்கலே அடிச்சிட்ருக்கான். இவன் MP5 அழுத்தி பிடிச்சிட்ருக்கான். இது பண்ணுறான் இங்கடா எஹியாடே. எஹியா காம்பி பணம் இறங்கி ஒரே ஒரு ஷாட் ஆடுறா பார்க்கலாம். ஈஸியாக தமிழன் ரெண்டு பேர் ஒரே சைடு தானே போகிறீங்க. அப்புறம் என்ன ஒரே ஒரு தடவை அவனுங்களை அடிச்சு தான் நொறுக்குங்கடா கேட்க மாட்டேங்கிறானுங்க பணம். ஏ தமிழன் டே ஓப்பனில் தான் இருக்கான் போய் அட்ர ஒரே ஒரு ஷார்ட் அடி அடிச்சேன்னே இது பண்ணலாம்டா. என்ன வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணுறாங்க. ஓ வீட்டுக்குள்ளே தான் சொன்னால் சரி என்ன பண்ணுறது. டே 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 என்னடா இது, அங்கே தான்டா இருக்க அடிங்கடா. எவனா ஒருத்தடே ஓ நிஞ்சா எவன் செத்தான் போச்சு தமிழன் செத்தான். ஓ ஜேம்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டான். டே நாக்கானா பரவாயில்ல மெடிக்கிட்டு போலோடா நம்ம உங்களே சாவடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு சாவடிச்சிட்டான். சே இது வந்து கிளாக் டவரு, கிளாக் டவரில் இப்போ என்ன காமெடி பண்ண போகிறானுங்களோ தெரில. எவன்டாவே ரெண்டு இந்த சைடு சேம் கில்லு தான் எடுத்துருக்கேன், அந்த சைடு சேம் கில்லு தான் எடுத்துருக்கானு. என்ன நிஞ்சா கம்மியாக டேமேஜ், அவனுக்கு அதிகமான டேமேஜ். தமிழன் இருக்கிறதுக்கு 213 டேமேஜஸ் தான் கொடுத்துருக்கான். ஆனால் ஏன்னா ஒரே ஒரு கிலோ தான் எடுத்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு தமிழனுக்கு நெட்ஒர்க் பிரச்சனை நினைக்கிறேன், ஒட்டே விளையாடல அப்படியே தான் காரணமாக இருக்கும். அவன் கேட்டால் அதை தான் சொல்ல போகிறானுங்க, வேறு என்ன சொல்லுவானுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாருமே கேம் விளையாண்டுருக்கனால வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்குமே நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு மேலே நெட்ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குப்பா. டே அடிச்சு நோறுதுங்கடா, ஏதோ ஒரு காமெடியாக ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணுங்கடா. டே அடிக்கிறதெல்லாம் ஹெட்டாக இருக்கணும்டா. அந்த மாதிரி மேட்சஸ்ஸை நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் இங்கே கேட்கலாம் பெஸ்ஸாக நீயே இறங்கி விளையாடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி நைட்டு
அதான் வந்து நம்ம இது வந்து நேற்று நைட்டே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடலாம், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்ட்டு இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நைட்டு மேட்ச் வந்து எங்கள் நானும் இன்னொரு பிளேயரும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எவன்டாது ஆப்போசிட்டில் வந்து ஹேக்கரும் கிங் கோப்ரா ரெண்டு பேரும் நானும் ஹசனு ஆப்போசிட்டில் வந்து டிஜிபி ஹேக்கரு டிஜிபி கிங் கோப்ரா ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட்டில் 2-2 மேட்சஸ் விளாட்றோம். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக என் நெட்ஒர்க் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன்னா ட்ரை பண்ணுவோம் நானும் ஹசனும், இல்லை நெட்ஒர்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு ஊதிடுவானுங்க சங்கு கண்டிப்பாக. ஏன்னா ஆப்போசிட்டில் கிங் கோப்ரா நல்லா விளாட்றான், அதனால தான் சொல்கிறேங்க கைஸ். இங்கே செல்ஃபி எடுக்கிறதா இது பண்ணுறியடா, மேட்சை ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீ போடுறாடி, ஏன்டா காமெடி பண்ணுற. ஏய் அவன் முன்னாடி தான்டா இருக்கான், அது கூட தெரியாமல் எதிராக க்ளோவால் போடுற ஹூக் அங்கே பட்டுன்னு எடுத்தோன்னா அவன் சிஆர் 7 யூஸ் பண்ணிட்டான் கைஸ். இவன் யூஸ் பண்ணதுக்கு அவனும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டான், ரெண்டு பேருக்குமே வார்னிங் விட்டாச்சு. நம்ம வந்து அதாவது வந்து மேட்சை முடிச்சுட்டு போய் வந்து நம்ம சொல்கிறது தான் என்ன அடி 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 சித்ராதரா அவன் அழுத்தி பிடிச்சிட்டேன் MP40 வேறு அழுத்தி பிடிக்கிறான், நீங்கள் வெயிட் பண்ணுறான் அவனே இந்த க்ளோவால் மட்டும் நவரட்டும் டைப் அவளை முடிஞ்சு வச்சு அவங்க அதை அவன் ஜோன்டே சித்ரா அவன் தான் அவங்க அதை இவன் வேறு அழுத்தி பிடிக்க புல்லட்டை வேறு வேஸ்ட் பண்ணாதரா அவன் ஜோன்டே சித்ரான் தமிழன் தமிழனும் தப்புண்ணா இவன் வந்து நிஞ்சாவும் தப்புண்ணா. பட் என்ன நிஞ்சா வந்து பட்டுன்னு இதே எடுத்துனா ஹூகாங் வந்து பழக்க தோசை வந்து யூஸ் பண்ணிட்டான் பட்டுன்னு எடுத்துனா தமிழனா சிஆர்7 யூஸ் பண்ணிட்டு ஒரு இதை சுட பார்த்தான் பட் என்ன சுட முடியல பட்டுன்னு அந்த சைடு போய் க்ளோவால் போட்டான். க்ளோவால் போட்டு வந்து ஜேம்ஸரை நாக் பண்ணான், ஜேம்ஸரை நாக் பண்ண இதுக்கு தான் அவன் வந்து சூழ்நிலை செத்துனாங்க கடைசியில். ஓகே கைஸ் 3-2 மேட்ச் போயிடுச்சு, இதில் வந்து எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு வர இப்போதைக்கு ஒன்றும் தெரியல, மேட்சோட எண்டிங்லாம் தான் தெரியும். பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு டிஜே அலாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணப்படும். அதனால் வந்து கீழே வந்து உங்கள் யூஐடி கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பட்டுனேன் ப்ரோ எனக்கு கொடுக்கல ப்ரோ அப்படிலாம், நானும் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கேன் ப்ரோ எனக்கு கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஆனால் பேசிகிட்டு இருந்த கேப்பில் வந்து கேட்டுக்க நீங்கள் சி டிஜிபி நீங்கள் அடிச்சு நொறுக்கிட்ட அந்த மாதிரி சொல்லக்கூடாது கைஸ். நான் வந்து சொல்லிட்டேன், அதாவது வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணக்கப்புறம் அப்போது ஒரு டிஜே லாக்ஸ்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 300 சப்ஸ்கிரைபர்னு. ஒன்று ஒரு எத்தனை 53 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் 300 தொட்டலாம், 53ங்கிறது ஒரு பெரிய விஷயமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி ஒருத்தவனுங்க வந்து இப்போ வந்து கேம் விளையாடுறவங்களாம் பாட் ஐடி மாதிரி ஒன்று, அதான் வந்து பாட் ஐடிங்கிற மாதிரி பாட்டுன்னு சொல்லக்கூடாது, வேறு எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஐடி ஓப்பன் பண்ணி அதில் வேறு 10 ஆஃபரு 29 ஆஃபரு டெவலப்பர்ஸ் இதெல்லாம் டாப்அப் பண்ணி அவனுங்க ஒரிஜினல் ஐடிக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஐடி விட்டுறானுங்க. அந்த மாதிரி ஐடிலாம் பிடிச்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K அடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்குது, யூஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓ பாய் ஜேம் சார் இறங்கி அட்ரா இறங்கி அடிப்பான்னு பார்த்தா எஹியா வேற MP5 வேறு பட்டு பட்டுன்னு மேலே தூக்க பார்க்குறான். ஏய் தமிழன் வேறு அடித்து நொறுக்கிட்டான் வேறு. ஓ பாய் 1v2 வந்து ஜேம் சார் ஆடுவானா மாட்டானா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 1v2 கண்டிப்பாக ஆடுவானா, என்ன எமோட்டை போடுறானா. ஓ பா எமோட்டை வர 1v2 எமோட்டை வர ஒரு அழுத்தி போட்டுறாடே ஜோன் ஆகுதான் எனக்கு தெரிஞ்ச ஜோன் ஆகுதான் ஆனால் நினைக்கிறேன். ஓ கில்லு வந்துடுச்சு, க்ளோவில் போடுறான் கைக்குள்ள, க்ளோவில் போட்டான் அவன் வந்து அப்படிக்கே வரான் ஜோனில் சாவிட்டுறாடி அவனை. இவன் டெசர்டிக்கில் எனக்கு தெரிஞ்ச வந்து ஜேம்ஸ் வந்து டெசர்டிக்கல் பிளேயர் தான் நினைக்கிறேன், டெசர்டிக்கில் அடிக்கிறான். ஓ எமோனைட்டிசம் அடிச்சா பாருங்க ஹெட்டு பாட்டி சுட்ட முடுக்கு காத்து இருந்தது எனக்குன்னு ஒரு பஞ்சு ஓட வருது. பட் என்ன அந்த பஞ்சு நான் ட்ரை பண்ணுறேன் வரவே மாட்டேங்குது வாயில் சொல்கிறதுக்கு. ஜோனில் வர ஆல்ரெடி அவனுக்கு வந்து பாதி இது குறைஞ்சிருச்சு, வச்சா பாருங்க எஹரி ஹெட்டு அப்படியே பார்த்தோன்னு வெறுத்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாடுறானா அப்படிங்கிறத. ஓகே இறங்கி ஆட்டாடி சொன்னா ரெண்டு சைடுமே நல்ல ஆப்போனன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கில்லை பொறுத்தளவு ஓ எஹியா செஞ்சிருவேங்கிறான், அவன் வந்து மீச்சிருவேங்கிறான் ஆப்போசிட்டில் ஜேம்ஸர் வந்து எஹியா வந்து செஞ்சிருவேன்னா
ஆப்போசிட்டில் ஜேம்ஸ் வந்து உன்னை மிதிச்சிருவேண்டா அப்படின்ட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எஹியா இங்கடா நீ இவனுங்க உள்ளே போகிறானே இவனுக்கு சுற்றிட்டு போகிறானே என்னமோ பண்ணுறானே. ஓ ஏடபிள்யூஎம் வேறு யூஸ் பண்ணுறானுங்களா, வேறு லெவல் வேறு லெவல். ஏடபிள்யூஎம் பிளேயர்ஸ் போல இருக்குது. என்னடா அவனுக்கு அங்கிட்டு போகிறானே இவன் ஏதோ இந்த கிரவுண்டில் வந்து போ ஓடி ஓ அது எப்படி சொல்கிற ரன்னிங் ரேஸ் வைக்கிறானுங்க பார்த்தீங்களா, கிரவுண்டை சுற்றிட்டு வர மாதிரி இவனுங்க அந்த இதை சுற்றிட்டு வரானுங்க. அந்த என்ன சொல்ல மில்லு மாதிரி இருக்கே, ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும் இதெல்லாம். இது வந்து ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பேர் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இது வந்து இதை வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கை வந்து சுற்றுறானுங்க, ஒரு வீட்டை பெரிய வீட்டை வந்து சுற்றி பார்க்குறானுங்க. ஏதாவது டேமேஜஸ்லாம் இருக்கா, வீடு வாங்குறது பிரச்சனை இருக்கான்னு காமெடி பண்ணிட்டே இது பண்ணுறானுங்க. என்னடே நேராக தான்டா வரேன், அப்புறம் எதுனா நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்க, இப்போ வரானுங்க பார்த்தீங்களா. எஹியாவும் ஜேம்ஸரும் எஹியா தமிழும் தேவையில்லாத வேலையை பார்த்தோன்னு ஓ பாய் எப்பா ரெண்டு ஹெச்பியில் ஏஸ் ஆகிட்டான்ப்பா, இல்லை கண்டிப்பாக செத்தான். இந்த ஜேம்ஸரு ரெண்டு ஹெச்பியில் எஸ் ஆகிட்டான். எங்கடா அப்பா ஏறி சொல்கிற அளவு ஹெச்பி அவனுக்கு ஸ்பீடாக ஏறுது. ஏன்டா எனக்கும் தெரியல, ஏதாவது பவர் வச்சுருக்கானா, இந்த ஹார்ட் இதாக வச்சுருக்கேன் ஹார்ட்டு. ஓ யாரை கேட்டுக்க நீங்கள் வாழ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளேயரை வந்து அடிச்சுன்னு ஒருக்கிட்டானுங்க. அடி ஜோனாக பண்ணுறக்காண்டி தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அட்ராடே ஓ பாய் ஒன் விசஸ் ஒன் ஜேம்ஸ் விசஸ் தமிழன், ஏ அடிச்சு நொறுக்கடா டே கண்ணா அடிச்சிட்றா. ஓ எவன் ஜெயிப்பானா இந்த மேட்ச் வந்து, எவன் ஜெயிப்பானே தெரியலையே. அவனால் நான் முந்தி வச்சு தமிழன் 29 ஹெச்பியில் வந்து என்ன காமெடி பண்ண போகிறான்னு தெரில. ஏய் இதில் வர ஈபி பவர் வர சேர்ந்துருதா, ஜேம்ஸர் வின் ஆகிட்டான். ஜேம்ஸர் முடிஞ்ச வாடா அப்படிங்கிறான். இதை கம்பலாம் இதெல்லாம் போட்டு சுற்றுறான், உக்கா எமௌண்ட்லாம் போட்டு கையில் இதை வச்சுட்டுலாம் சுற்றுறான். ஜேம்ஸர் 3 கிலே நெஞ்சு 5 கிலே, அதாவது வந்து நல்ல பிளேயர்ஸாகவே இருக்கிறானுங்க. பட் என்ன 2-2 இது ஆட மாட்டேங்கிறானுங்க, அதான் ரொம்ப இதாக இருக்குது. பட் என்ன 5-6-2 ஒரு மேட்ச் ஜேம்ஸை ஜெயிச்சிட்டானா, முடிஞ்சிச்சு அவனுங்க டீமை எலி. அவ்வளோதான் இந்த ஒரு அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 டீமே இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆனால் வந்து 3 பிளேயர்ஸ் தேவைப்படுது, மூணு பிளேயர்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுறாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஒரு டீம் வந்து இது பண்ணிட்டோம், ஆனால் வந்து ஒரு டீம் ரெடியாக இருக்குது, ஒரு பிளேயர் ரெடியாக இருக்கான், ஒன்னொரு பிளேயர் வந்து தேவைனால இது பண்ணி வச்சுருக்கோம். அடிச்சிட்டான் நினைக்கிறேன், வர நொறுக்கிட்டான் பையன், ரிவ்யூ பண்ணிட்டான், செம ஹெட்டு அடித்தான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஏடபிள்யூஎம்ல தான் அடித்தவன் இவன் ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவன் கீழே காப்பாற்றிக்கிறக்காண்டி வந்தால் கழிச்சும் அதை ரிவ்யூ பண்ணிட்டான் கட்டுங்க. ஏய் கோவால் உடைக்கக்கூடாதரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த வீடியோ வந்து ஏய் CR7 இந்த இடத்த வந்து தமிழன் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. பட் என்ன கோவால் போட்டு ஜேம்ஸ் ரெஸ் ஆகிட்டான். பட் என்ன இவன் நாக் ஆகிட்டான், நிஞ்சா டிடிபி நிஞ்சா நாக் ஆகிட்டான். அதுக்கு பதிலாக வந்து எஹியாவை நாக் பண்ணிட்டான் நம்ம ஜேம்ஸரு. அவன் 5 ஓட்டம் இவன் வந்து 5% அடிக்க 5% குறைச்சி விட்டது ஹெச்பியாக. அவன் அதெல்லாம் கண்டுக்கல, சரி வாடடி ஒன் விசஸ் டூ ஆட் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரான். கில்லு எடுத்துக்க பார்க்கலான்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு வந்து இவன் கில்லு எடுக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஆனால் இந்த மேட்ச் மட்டும் ஜேம்ஸ் ஜெயிச்சுட்டான் சும்மா வேற அளவு 2-6 மேட்ச் வந்து சீன் கம்பாவேன். 1-1 வந்து மேட்ச் ஆடுவானா மாட்டானாங்கிறத பார்க்கலாம். பார்த்து கைஸ் அந்த ஓ செம்ம குளோவல் போல பைபிள்க்கு 150 குறைஞ்சிருப்போம் கண்டிப்பாக. டே இது கொடுத்துட்டான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு டேமேஜஸ்லாம் வந்துருச்சு கைஸ். அந்த வந்து நான் ஒரு மூணு மெம்பர்ஸ் தேவைன்னேன். அது வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி டக்குன்னு கில்ல இது கமெண்டில் சொல்லுங்கள், நான் டக்குன்னு உங்களை வந்து கில்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். நேம் சேஞ்ச் கூட எனக்கு 1 வீக்குள்ளே நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஏய் ஜேம்ஸர் அடித்திருவியா மாட்டியா என்னடா பண்ணுறாடியா ஜேம்ஸர் அல்ட்ரா கைக்குள்ள கேட்ட. ஓ பாய் வேற லெவல், ஏ அல்ட்ரா அடி ஜேம்ஸர் அடிச்சு நொறுக்கிட்டான் பூயா, வேற லெவல் மேட்ச் முடிஞ்சு கைஸ். சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கெல்ல வந்து ஜாயின் ஆகிட்டீங்கன்னா ஒவ்வொரு இப்போ வந்து 2-2 மேட்சஸ்லாம் நடந்துட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆகும் கவலையில், எக்ஸ்ட்ரா மேட்சஸ்லாம் நாங்கள் போடுறதுக்கு அந்த ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் வந்து ரெடியாக இருந்துக்கீங்க, எப்போ வேணால் நாங்கள் வந்து உங்களுக்கு கில்டு வர கூட கூப்பிட்டு போவோம் கைஸ். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணிட்டோம், நாளைக்கு வந்து இதோட உணவு கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகே பாய்.